நண்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்த பிராமஞ்சரே தஞ்சம், சுடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்திய மங்களம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரும் மந்திரம் பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதாவது வளர்பிறையில் உள்ள திதிகளை 15 நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து பௌர்ணமி, இன்று பௌர்ணமியிலிருந்து அடுத்த 15 திதி தேவதையை பார்க்க போகிறோம். அந்த திதி தேவதையை 5-5 பிரிச்சுக்கிறோம். அப்போ 3 எபிசோடு இன்னும் எபிசோடு போடணும். இது 4வது, இது அதிர்ஷ்டம் தரும் மந்திரம். நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, நீங்கள் எல்லாரும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் பயனடையும் போது மிகவும் சிறப்பாக இருக்கும். பயனுள்ள தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாரும் பயனுள்ளதாக்குங்க, இதுதான் விஷயம். புதுசாக கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு புதிய விஷயங்கள் மாதிரி தெரியும் நான் சொல்கிறேன். நண்பர்களே, நீங்கள் எப்பவுமே இது போன்ற திதி தேவதை, உங்களுக்கு திதி தேவதைன்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை திதி, தேய்பிறை திதினு இருக்கும், அல்லது சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம்னு இருக்கும். அப்போ நம்ம வந்து என்னன்னா, இப்போ தேய்பிறை இன்னைக்கு பௌர்ணமியை பார்த்துட்டு இனிமேல் அப்புறம் தேய்பிறை எல்லாமே பிரதமை, திவியை, திதியை, சதுர்த்திதி, இதை 5 திதி பார்க்க போகிறோம். இந்த அதிர்ஷ்டம் தரும் மந்திரம் 4ல இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, இது போன்ற உள்ள திதி தேவதையை நீங்கள் டெய்லி சொல்லணும். இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகம் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய திதி தேவதையை அப்படியே வழி நடத்தும், நம்மளைய நேர்மையாக வழி நடத்தும், நியாயமாக வழி நடத்தும். என்றைக்குமே ஃபஸ்ட்டு நமக்கு திதி தேவதை, அதன் பின் நம்ம குலதெய்வம், அதற்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வம். எப்பயுமே நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரே பிரதான தெய்வம் எதுன்னா நம்மளுடைய திதி தேவதை தான். அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது பௌர்ணமி திதி. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பிரதமை திதி, தேய்பிறை பிரதமை திதி. அடுத்தது நம்ம பார்க்க போறது திவியை, தேய்பிறை திதி.
அடுத்தது நம்ம பார்க்க போறது திருதியை தேய்பிரை திதி. அடுத்தது நம்ம பார்க்க போறது சதுர்த்திதி தேய்பிரை திதி. நம்ம எல்லாம் மொத்தம் இது வரைக்கும் வளர்பிறையில 15 திதி பார்த்துட்டோம். அமாவாசையிலேருந்து அமாவாசை பிரதமை துவியை திருதியை சதுர்த்தி பார்த்தோம். அப்புறம் பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்திசி இப்படி நம்ம 15 ஏற்கனவே 3 எபிசோட்ல பார்த்துட்டோம். அதிர்ஷ்டம் தரும் மந்திரத்தில் நீங்க வந்து அந்த திதி தேவதை போட்டோவை நீங்க வந்து திதி தேவதை போட்டோவை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அப்படியே கொடுத்து ஃபோட்டோ போட்டு வச்சுங்க. இல்லை அப்படி அந்த மந்திரத்தை ஸ்லோகத்தை நீங்கள் அப்படியே தினமும் சொல்லி கொடுங்க. எப்பயுமே உங்கள் குழந்தைகளுக்கு இது போன்ற மந்திரங்களை சொல்லி கொடுப்பது மிகவும் சிறப்பு. என்றைக்குமே நல்ல விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இப்போ குழந்தைகள் என்ன பண்ணால், நீங்கள் சாப்பாடு இது பண்ணல செல்ஃபோன் கொடுக்கல, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை காத்தால ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை குழந்தைகளுக்கு உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய திதி தேவதையை கையில் கொடுத்து சொல்ல சொல்லுங்கள். நம்மளுடைய பழக்க வழக்கமே நம்ம நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது. நம்ம பழக்க வழக்கம் நம்ம முன்னோர்களுடைய பழக்க வழக்கம், நம்ம என்ன சொல்லித்தரமோ அதுதான் இன்றைய குழந்தைகள் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நல்ல விஷயத்தை நம்ம வந்து சிறப்பாக சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுக்கணும் எப்பயுமே. ஏன் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகள் தான் உங்களுடைய எதிர்காலம். நீங்கள் குழந்தைகளை இன்னைக்கு எப்படி உங்கள் முன்னோர்களை வழி நடத்துகிற மாதிரி எப்படி உங்கள் குழந்தைகளை வழி நடத்துறதுல தான் உங்கள் குழந்தைகள் உங்களை வழி நடத்துவாங்க. அப்போ நல்ல விஷயங்களை, நல்ல விஷயத்த குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான விஷயங்களை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்க. அவங்க வாயில் சொல்லட்டும், இப்போ சினிமா பாட்டு பாடுறாங்க, அதை நான் தவறுன்னு சொல்லலை. சினிமா பாட்டு கேட்கலாம், வீடியோ கேம் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து சிறப்பான முறையில் டியூன் பண்ணணும். எப்படின்னா, காத்தனாடி சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிப்பாட்டி நல்லபடியாக ஒரு 2 நிமிஷம் தான் பூஜை ரூமில் அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அவங்க, அவ்வளோதான் விஷயம். அந்த ஸ்லோகத்தை சொல்லலே மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிறாங்க. இப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து எபிசோடு அதிர்ஷ்டம் தரும் மந்திரத்தில் 4 பௌர்ணமி திதி பார்த்துட்டோம், பிரதமை திதி பார்த்துட்டோம், துவிதை பார்த்துட்டோம், திருதியை பார்த்துட்டோம், சதுர்த்தி பார்த்துட்டோம். இப்போ மொத்தம் 20 திதி பார்த்துட்டோம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது இதுதான் இனிமேல் விஷயமே, சிறப்பான விஷயம். நல்ல விஷயங்களை நான் சொல்லித்தரேன். எப்பயுமே நீங்கள் குழந்தைகள்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க நல்ல விஷயம் நடக்கும். படிங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்பயுமே குழந்தைகளை வடகிழக்கில் உட்கார வச்சு இல்லை வடமேற்கு மூலையில் உட்கார வச்சு படிக்க வைப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது போன்ற திதி விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப நேரம் பூஜை ரொம்ப கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. உழைத்தால் தான் வெற்றி, எதிலையுமே உழைத்தால் தான் வெற்றி. உழைக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே ஜெயம். அப்போ நம்ம ஜெயத்தோடு போகிறோம். அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து நம்ம நடந்து போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் சமம். ஒரே இடத்த இலக்கை வந்து நடந்து இங்கேருந்து போகிறோம் ஒரு 1000 கிலோமீட்டரை, காரில் போகிறதுக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் சமம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லியிருக்கேன். இது என்ன மந்திரம்னா, திதி தேவதையோட ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நேர்முறையான விஷயங்களாக நடக்கும். நமக்கு நேர்முறை விஷயம் தான் நடக்கும்.
என்ன நேர்மறை பாசிட்டிவான ஆள்கள் வருவாங்க, பாசிட்டிவான ஆளோட பழகுவீங்க, பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அப்போ குழந்தைகளும் எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுவாங்க, நம்மளும் பாசிட்டிவ் ஆயிடுவோம், நம்ம நண்பர்களும் பாசிட்டிவ் ஆயிடுவோம், எல்லாரும் பாசிட்டிவாகல நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நல்ல விஷயங்களை நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யலை, நமக்கு பிரபஞ்சம் நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுக்கும். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு நல்ல விஷயத்த நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாருக்கும் பயன்படுத்துங்க. நல்ல விஷயத்த நம்ம சொல்லல, நாலு பேருக்கு நல்லது செய்யலை, நமக்கு பிரபஞ்சம் அவசியம் நல்ல விஷயங்களை கொடுக்கும். இதுதான் உண்மை சத்தியம். ஆகையால் நீங்கள் இது போன்ற திதி தேவதைகளை உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் போராட்டத்துக்கெலாம் எடுத்துகிட்டு போங்க. நேரம் கிடைக்கல, டைம் கிடைக்கல, உங்கள் திதி தேவதையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரே தெய்வம், உங்களுடைய ஒரே சக்தி திதி தேவதை மட்டும்தான். ஆகையால் இது போன்ற திதி தேவதைகளை நீங்கள் கூறி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றமாக கொண்டு போங்க. இந்த பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம்.